ஹாய், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா ஓரியோ மில்க் ஷேக் வித் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அதை நம்ம செய்கிறத பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா ஓரியோ மில்க் ஷேக். அதுக்கு தேவையான பொருளாக இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட் பால் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறின பாலில் தான் இதை செய்யணும். சூடான பாலில் செஞ்சிங்கன்னா திரிஞ்சிரும். ஸோ பாலை வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம். நான் எடுத்து வச்ச பிஸ்கெட் எல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உடச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி ஓரியோ மில்க் ஷேக் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ஓரியோ பிஸ்கெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கிற ஓரியோ பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் வெண்ணிலா கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை பால் சேர்க்காமல் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்ச ஓரியோ பிஸ்கட்டும் சுகரையும் நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாதி கிளாஸ் மில்க் சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருக்க பாலையும் இதில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மில்க் ஷேக் வந்து அடித்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணலாம். பாதி சேர்த்துக்கோங்க. இது மேலே வந்து இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலாம். சில்லுன்னு ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணியாச்சு. அது மேலே இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து பொடி பண்ணும்போதே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது இது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். டேஸ்டான யம்மியான ஓரியோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.